ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய எளிமையான யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ பெண்களுக்கு உகந்த அந்தந்த காலகட்டத்தில் வயது கட்டத்தில் என்னென்ன பயிற்சிகள் பண்ணணும், இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 61 வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய பெண்கள், அவர்களுடைய உடல்நிலை, அவர்களுடைய மனநிலை, அதற்கேற்ப அவர்களுக்கு என்ன ஒரு பயிற்சி கொடுக்கணும். பொதுவாகவே 61 வயதுக்கு மேல் வருகின்ற பெண்களுக்கு வாழ்க்கையில் நிறைய அனுபவங்களை பெற்று வந்திருப்போம். அந்த இனிப்பான அனுபவங்கள், கசப்பான அனுபவங்கள் எல்லாமே வாழ்க்கையில் இருக்கும். அவர்களுடைய உடல் விட மனசோர்வு நிறைய பெண்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ உடல் சோர்வு மனசோர்வு ரெண்டுமே நீங்கி அவர்கள் திடமாக வாழணும். அவர்களுடைய நுரையீரல் இயக்கம் நன்றாக இருக்கணும். அவர்கள் கவலை இல்லாமல் வாழக்கூடிய நிலை இருக்கணும். குறிப்பாக அவர்களுடைய உள்ளத்தில் மூளைப்பதிவுகளில் பதிந்த நெகட்டிவ் எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை தாட்ஸ், அந்த கவலையான அனுபவங்கள் எல்லாமே அழிந்து போக வேண்டும். எப்பொழுதுமே நல்ல அனுபவங்களை மட்டும் அவங்க சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கணும். இனி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் மகிழ்ச்சியாக இருக்கணும், நன்றாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். அந்த எண்ணங்கள் மட்டும் அவங்களுக்கு நிலைத்திருக்கணும். எண்ணம் தான் நமது உடலில் பல வகையான மாற்றங்களை ஏற்படுகின்றது. இப்போ நல்ல எண்ணம் இருக்கும்பொழுது இந்த உடல் உள்ளுறுப்புகள், சுரப்பிகள் எல்லாம் நன்றாக சுரக்கக்கூடிய நிலை கிடைக்கும். இந்த உடலில் 5 லிட்டர் ரத்தம் இருக்குது. அப்போ அது வந்து நீர், ரத்தத்தை வந்து நீர்னு நம்ம ஒரு கற்பனை பண்ணிக்கிடுவோம். 5 லிட்டர் ரத்தமும் சுத்தமான நல்ல பியூரிஃபைடு பிளட்டாக இருக்கணும். அப்படின்னா உணர்வுகள் நன்றாக இருக்கணும், மனம் சாந்தமாக இருக்கணும். அப்போ மனம் அமைதியாக இருந்தால் தான், மனதில் கவலை இல்லாமல் இருந்தால்தான், ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில் இருந்தால் தான் அந்த இரத்தங்கள் சுத்தமான இரத்தங்களாக நல்ல பியூரிஃபைடு ஃப்ளட்டாக இருக்கும். அப்போ கவலைகளும் டென்ஷனும் கோபமும் மன அழுத்தமும் வருகின்ற பொழுது அந்த இரத்தத்தில் மாறுபாடுகள் ஏற்படுகின்றன, அதுவே வியாதியாக மாறிவிடுகின்றது. அப்போ இந்த காலகட்டத்தில் 61 வயதிற்கு மேலே அவர்களுக்கு மனோரீதியாக ஒரு சாந்தம் இருக்கணும். அவர்கள் பெற்ற அனுபவங்களில் நல்ல அனுபவங்கள் மட்டும் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். அவர்கள் எல்லோரையுமே வாழ்த்த கற்றுக்கொள்ள வேண்டும், எல்லோரையுமே மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஒரு மனோபக்குவம் அவர்களுக்கு வேண்டும். அவர்களுக்கு உடல் சோர்வு இல்லாமல் இருப்பதற்குரிய எளிமையான பயிற்சிகளை பார்க்க போகிறோம். மனசோர்வு இல்லாமல் இருக்கக்கூடிய எளிமையான பயிற்சிகளை பார்க்க போகிறோம். அதேபோல் அவர்கள் திடமாக நல்ல ஒரு நம்பிக்கையோடு 60 வயசு முடிந்த உடனே இன்றைக்கு நிறைய பெண்கள் வாழ்ந்தது போதும்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல, இது வாழ்க்கையில் பாதி தான். மனிதனுடைய ஆயுள் காலம் 120 வயது. அப்போ நீங்கள் வந்து பாதியை தான் தாண்டியிருக்கோம். 61 வந்திருக்கா, இன்னும் 60 ஆண்டு காலங்கள் நான் சிறப்பாக திடமாக ஆரோக்கியமாக வாழ்வேன், எனது வாழ்க்கை எனக்கும் வளமாக இருக்கும், என்னை சார்ந்தவர்களுக்கும் நிச்சயமாக வளமாக இருக்கும், அந்த உணர்வு அவர்களுக்கு இருக்கணும். அப்போ அவர்களுக்கு அந்த உணர்வு இருக்கணும்னா அவங்க உடம்பில் அந்த அளவுக்கு ஒரு தெம்பு, ஒரு நல்ல ஆரோக்கியம் இருக்கணும். நரம்பு தளர்ச்சி ஏற்படும். இந்த காலகட்டத்தில் 61 வயதுக்கு மேலே நரம்பு தளர்ச்சி ஏற்படும், ஒரு நர்ஸ் வீக்னஸ் ஏற்படும், அடிக்கடி தலைவலி ஏற்படும். காரணம் அவர்களுடைய மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் காரணமாக. அதேமாதிரி வயிற்றில் அஜீரண கோளாறு ஏற்படும், சாப்பிட்ட உணவு ஜீரணமாகாமல் இருக்கும். சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சிறுநீரக பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ வயிற்று வலி இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய எளிமையான யோக நெறிமுறைகளை தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த பயிற்சிகள் நிச்சயமாக 61 வயதிற்கு மேலுள்ள எல்லா பெண்களும் 120 வயது வரை வளமாக வாழக்கூடிய அந்த மனோநிலையை நிச்சயமாக கொடுக்கும். இப்பொழுது அதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, இப்போ 61 வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதற்குரிய ஒரு உடல் ரீதியாக மன ரீதியாக திடமாக வாழக்கூடிய பயிற்சிகளை பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு நர்வ்ஸ் வீக்னஸ், நரம்பு தளர்ச்சி நீக்கக்கூடிய ஒரு பயிற்சி பார்க்க போகிறோம். தொடக்க பயிற்சிகளாக பார்க்க போகிறோம், நரம்பு பயிற்சின்னே சொல்லலாம். இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக இவர் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். ரெண்டு கால்களையும் நீட்டிக்கோங்க. நேராக கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. இப்போ மெதுவாக ரெண்டு காலம் நல்லா முன்னாடி வளைங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரெண்டு காலம் நல்லா பின்னாடி வளைங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மீண்டும் கால் முன்னாடி. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. கால் அப்படி பின்னாடி. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10.
இப்போ ஒன் சைடு லூஸாக பட்டுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அடுத்த பக்கம் தளர்வாக போட்டுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ அப்படி ரொட்டேஷன் கிளாக் வைஸ், அதுமாதிரி ஆண்டி கிளாக் வைஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பொறுமையாக அப்படி சுகாசனத்தில் உட்காந்துக்கோங்க. இந்த பயிற்சி செய்து முடித்த உடனே ஒரு முதிரை, சுமண முதிரைன்னு ஒன்று பண்ண போகிறாங்க. இது ரெண்டுமே நரம்பு தளர்ச்சிக்கு நீக்கக்கூடியது. வெறிகோஸ் நிறைய பெண்களுக்கு இந்த ஏஜில் வரும், அது நீக்கக்கூடியது. இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும். கண்களை மூடி ஒரு 10 வினாடிகள் மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். சுமண முதிரை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். கைகளை அப்படி மாற்றிக்கோங்க. சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. எல்லா விரல் நகங்களும் சேர்ந்து இருக்குது, கட்டை விரல் மட்டும் மேல் நோக்கி இருக்குது. சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. காலை மதிய மாலை 3 வேளையும் 5 நிமிடங்கள், 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் பண்ணுங்கள். பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் கணையம் நன்றாக இயங்கும். நிறைய பெண்களுக்கு 61 வயதுக்கு மேலே டயபெட்டிஸ், சுகர்னு சொல்லக்கூடிய அந்த டிசீஸ் இருக்கலாம். இந்த பயிற்சி செய்யும் பொழுது அது நல்ல கட்டுக்கோப்புக்கு வரக்கூடிய நிலை கிடக்கும். நரம்பு தளர்ச்சியை நீக்கக்கூடியது, தோள்பட்டை வலியை நீக்கக்கூடியது. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே ஒரு ஆசனம் பண்ண போகிறாங்க, வஜ்ராசனம். 2 கால்களையும் நீட்டிக்கோங்க. பொறுமையாக ஒவ்வொரு காலம் மடிச்சுக்கோங்க. அடுத்த காலையும் மடிச்சுக்கோங்க. 2 முட்டு சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த வஜ்ராசனத்தில் அமர்ந்து கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது. மூச்சு உள்ளே இழுக்கும் பொழுது நல்ல ஒரு சக்தி வாய்ந்த பிராண காற்றை சுவாசிக்கின்றோம். இந்த மாதிரி ஒரு 10 முதல் 20 முறை இந்த பயிற்சி பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்ல உடல் ரீதியாக நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கும். மனதில் இருக்கக்கூடிய டென்ஷன் கவலையெல்லாம் ரிலீஸ் ஆகிரும். இப்போ 2 கைகளையும் நல்லா கோத்துக்கோங்க. தலைக்கு மேலே அப்படி உயர்த்திக்கோங்க. நல்லா ஸ்பீடாக மூச்சை உள்ளடுங்க, ஸ்பீடாக மூச்சை வெளியிடுங்க. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பொறுமையாக சுகாசனத்தில் அமர்ந்துக்கோங்க. இப்போ நான் ஒரே ஒரு பயிற்சி பண்ண போகிறாங்க, சதுர்முக திரிகோண ஆசனம். இது நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை. இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு கண்களை மூடி ஒரு 5 வினாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ பொறுமையாக எழுந்து நின்றுக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். முதல்ல 2 கால்களையும் நல்லா அகட்டிக்கோங்க, 1 ஃபீட். 2 கைகளையும் பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டே கிளம்புங்க. 1, இங்கே சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆகுங்க. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மூச்சு உள்ளழுத்திட்டே நேராக வந்துடுங்க. கைகளை கிளப்ப போட்டுக்கோங்க. சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆகுங்க. மீண்டும் ஒரு முறை 2 கைகளையும் பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டே பொறுமையாக கிளம்புங்க. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. இப்போ பொறுமையாக சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். ஒரு சின்ன ஒரு தியானம், கைகள் தியான முத்திரை. இடதுகை கீழே, வலதுகை மேலே, 2 பேரும் சேர்த்து வச்சுக்கோங்க. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. ஒரு 5 முதல் 10 முறை மூச்சு உள்ளே இழுக்கின்ற பொழுது நல்ல ஒரு சக்தி வாய்ந்த பிராண காற்றை சுவாசிக்கின்றோம். மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது. அந்த உணர்வோடு மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. இப்போ உங்கள் உணர்வு அப்படி நெற்றி புருவமையம், அது ஆக்னேய சக்கரம். நெற்றி புருவமையத்தில் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். வேறு எண்ணங்கள் வந்தாலும் அந்த மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வர்றது, அதிலேயே ஒரு கவனம் செலுத்துங்க. காலையில் எழுந்தவுடன் பல் விளக்கிட்டு ஒரு டம்ளர் வாட்டர் சாப்பிட்டுட்டு முதல்ல இந்த தியானத்தை பண்ணிடுங்க. ஒரு 5 நிமிடம் கண்களை மூடி நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. நெற்றி புருவமையத்தில் உங்களது உணர்வை செலுத்துங்கள். அது முடித்ததுக்கப்புறம் இப்போ பண்ண அந்த ஆசனங்களெல்லாம் பொறுமையாக பண்ணிக்கோங்க. இந்த ஆசனங்களெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மீண்டும் நிறைவு செய்கின்ற பொழுது இந்த தியானத்தை பண்ணுங்கள். இரவு நீங்கள் படுக்கும் பொழுது நிறைய பெண்களுக்கு, 61 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு தூக்கமின்மை இருக்கும். அதனால் கண்களை பொறுமையாக திறந்துக்கோங்க. ஒரு பிராணமுத்திரை, மோதிர விரல், சுண்டு விரல், அதனுடைய மையத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க. இரவு படுப்பதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் இந்த பிராணமுத்திரையில் அமைதியாக இருங்க. எண்ண ஓட்டங்கள் குறையும், நெகட்டிவ் தாட்ஸ் குறையும், பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நன்றாக ஆழ்ந்த நித்திரை இன்று எனக்கு கிடைக்கும். நிச்சயமாக ஆழ்ந்த நித்திரை கிடைக்கும். அதிகாலை 4 மணிக்கு எழுந்து எனது கடமைகளை செய்வேன். ஆழ் மனதில் அதை அப்படி நினச்சிக்கோங்க.
பொறுமையாக கை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிராணமுத்திரை செஞ்சுட்டு அப்படியே படுக்கைக்கு சென்று விடுங்கள். நல்ல ஒரு ஆழ்ந்த நித்திரை கிடைக்கும். ஒரு 21 நாட்கள் இந்த பயிற்சியினுடைய பலன்களை எதிர்பார்க்காதாங்க. நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க, முடிந்தளவு பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நர்வ்ஸ் வீக்னஸ், கெண்டைக்கால் சதை இழுப்பது, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தான் முதல்ல நரம்பு பயிற்சி பார்த்தோம். அந்த பயிற்சியே உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகம் கொடுக்கும். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் 1 மணி நேரத்திற்கு 1 முறை கூட அந்த நரம்பு பயிற்சியை நீங்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்து பண்ணலாம், தரையில் அமர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் மூச்சில் கவனம் செலுத்துங்கள். 61 வயதுக்கு மேல் ஆனதுக்கு நமக்கு நல்ல ஆழ்ந்த அமைதி கிடைக்கணும். காரணம், வாழ்க்கையில் நிறைய அனுபவங்களை பெற்றுவிட்டீர்கள். இந்த அனுபவம் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும். அப்போ உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருந்தால்தான், நீங்கள் புத்தி கூர்மையோடு வாழ்ந்தால்தான் உங்களது நல்ல அனுபவங்கள் மற்றவர்களுக்கும் சென்றடையும். அவன் இந்த மாதிரி இந்த ஒரு கண்களை மூடி நேரம் கிடைக்கின்ற பொழுதுதான் ஜீவனை சிந்தையில் நினைத்து நிற்றிலே தியானம். மனதை சாந்தமாக வைத்துக்கிடணும். நாம் எப்பொழுதுமே கோபப்படாமல் நிதானமாக வாழ்வதற்கு 61 வயதை தாண்டிட்டோம் அப்படின்னா நம்மளது இதயத்தினுடைய துடிப்பு எப்பவும் சாந்தமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். எந்த ஒரு மாற்றங்களே இருக்கக்கூடாது. உடல் மனம் சாந்தமாக இருக்க செய்யக்கூடிய அருமையான பயிற்சி தான் இந்த யோகக்கலை. நிறைய பயிற்சிகள் உங்களுக்கு கொடுக்கல, 20 நிமிடங்களில் நீங்கள் இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். இதோடு சேர்த்து உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மனதில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். 120 வயது வரை நிச்சயமாக ஆரோக்கியமாக வாழ்வேன். உங்களை சார்ந்த உங்களது குடும்ப நண்பர்கள், உங்களது நண்பர்கள், உறவினர்கள் உங்களால் வளமாக வாழ்வார்கள். அதேபோல் நீங்கள் சமுதாயத்திற்கும் பயனுள்ள நல்ல விஷயங்களை நீங்கள் ஒரு சேவையாக செய்ய முடியும். அப்போ அந்த எண்ண அதிர்வலைகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கணும். அதை கொடுக்கக்கூடியது தான் இந்த யோக கலைகள். பெண்கள் நாட்டினுடைய கண்கள் அப்படிங்கிறது அனைவரும் தெரிந்த உண்மை. காரணம், ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தாயினுடைய கருப்பையிலிருந்தால் வெளியே வர்றோம். அப்போ ஒவ்வொரு பெண்களும் ஆரோக்கியமாக, மனோரீதியாக, உடல் ரீதியாக உற்சாகமாக வாழ்ந்தால்தான் இந்த சமுதாயம் நன்றாக இருக்கும். இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் பயிலுங்கள். மற்ற பெண்களுக்கும் நீங்கள் கற்றுக்கொடுங்கள். வளமாக நலமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.